இயல் இரண்டு வினை முற்று வினை என்பது ஒரு செயல் ஆடு பாடு என்று நாம் சொல்லுவோம்ல நட என்று சொல்வதெல்லாம் என்னது வினை இந்த வினையை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் எனப்படும் இந்த வினையை குறிக்கின்ற சொல் அதாவது படித்தான் நாடு என்றால் பறந்தது இந்த மாதிரி சொல்ற சொல் வந்து வினைச்சொல் என்று சொல்லப்படும் இந்த வினை வந்து முற்று முற்றுவினையும் இருக்கு எச்ச வினையும் இருக்கு முற்றுவினைனா ஒரு பொருள் வந்து அதுல முற்று பெற்றோம் பொருள் முற்றுப்பெற்ற வினை சொல்லதான் நம்ம முற்று வினை என்று சொல்வோம் எச்ச வினை வந்து அந்த பொருள் முற்று பெறாமல் இருக்கும் அதை நம்ம வினை என்று சொல்வோம் இப்போ வினை வந்து ரெண்டு வகைன்னு பார்த்தீங்க முற்றுவினை வினை இந்த எச்ச வினை ரெண்டு இருக்கு அதை நம்ம வந்து போக போக அடுத்த அடுத்த வகுப்புல நம்ம படிப்போம் வினையச்சம் பெயரச்சம் என்று வரும் எச்ச வினையில இந்த முற்றுவினை வந்து வினை முற்றுன்னு நம்ம சொல்லுவோம் வினை முற்றுதான் முற்றுவினை முற்று முற்றுவினை என்று சொல்லலாம் வினை முற்றுனையும் சொல்லலாம் இப்போ இத வந்து ஐந்து பாலும் மூன்று காலமும் மூன்று இடமும் இத வந்து அஹ் காட்டும் வினை முற்றுல இதெல்லாம் பாருங்க ஐந்து பால் ஐந்து பால்னா எவையெல்லாம் பலர்பால் ஒன்றன்பால் பாலையும் பால் காட்டும் அடுத்தது மூன்று காலத்தையும் அதுல காட்டும் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் இந்த மூன்று காலத்தினையும் அதுல காட்டும் அதுக்கப்புறம் மூன்று இடத்தையும் அதுல காட்டும்னா எதெல்லாம் தன்மை படற்கை முன்னிலை முன்னிலை தன்மை இந்த இடத்தையும் காட்டும் அதுக்கப்புறம் அக்ரிணை உயிர்தினை ஆஹ் எண்ணு எண்ணிக்கை இது எல்லாமே இதுல காட்டும் பால் திணை எண்ணு மூன்று காலம் மூன்று இடம் இதெல்லாம் வந்து வினைமுற்றுல நமக்கு காட்டும் உதாரணமா பாருங்க மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயு என்று இப்ப இந்த மலர்வெளி எழுதினால் அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாருங்க நமக்கு எழுதினால் என்பது வினைமுற்று அந்த எழுதிநாள்ல என்ன இருக்கு பெண்பால் இருக்கு அதற்கப்புறம் பாருங்க எழுதினால் என்பது ஒரு காலத்தை காட்டுகின்றது எந்த காலத்தை காட்டுகின்றது இறந்த காலத்தை காட்டுகின்றது எழுதினால் என்பது இறந்த காலத்தை காட்டுகின்றது அது போன்று இடம் பாருங்க மலர்விழி எழுதினால் அப்ப இது வந்து யாரு முன்னிலைப்படுத்துது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மூன்று இடத்துல ஒரு இடம் வரும் காலம் ஏதாவது ஒரு காலத்தை காட்டினது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பால் காட்டுது ஆண்பாலா பாலா என்று காட்டியது மலர்வழி இதுல யாரு உயர் தினை தினைய காட்டுனது அதுக்கப்புறம் அது ஒருத்தரா ரெண்டு பேரா ஆஹ் என்ன காட்டுச்சு இல்லையா இப்படி அந்த வினைமுற்று சொல்லுல இது எல்லாமே நமக்கு காட்டும் இப்போ நம்ம ஐந்து பால்ல எதெல்லாம் எப்படிலாம் சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் கண்ணன் பாடுகிறான் என்பது ஆண்பால் மலர்விழி பாடுகிறாள் என்பது பெண்பால் குயில் பாடும் அப்படிங்கிறது என்னமா ஒன்றன்பால் பால் உம் அடுத்தது குயில்கள் பாடுகின்றன என்பது பலவின்பால் அவர்கள் பாடுகின்றார்கள் அப்படின்னு சொன்னா அது பலர்பால் இப்படி பால் வந்து ஐந்து பாலையும் காட்டியது காட்டுகிறது அடுத்ததுக்கு அடுத்தது பாருங்கம்மா மூன்று மூன்று காலத்தை காட்டணும் இப்போ மலர்விழி எழுதுகிறாள் மலர்விழி எழுதுவாள் மலர்விழி எழுதினால் இப்படி மூன்று காலத்தையும் அதுல காட்டுது அடுத்தது பாருங்க மூன்று இடம் தன்மை முன்னிலை படர்க்கை நீ எழுதுகிறாய் நான் எழுதுகிறேன் அவர்கள் எழுதுகிறார்கள் இப்படி முன்னிலை தன்மை படற்கை இந்த எழுதுகிறாய் பாடுகிறான் என்ற ஒரு வினை வினைச்சொல்லானது வினை சொல்லானது இப்படி முழுமை பெற்று பொருள் முற்றுப்பெற்று இந்த ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் போன்றவற்றை காட்டுகின்றது இந்த வினைமுற்று இரண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினைமுற்று இரண்டு குறிப்பு வினைமுற்று என இரண்டு வகைப்படும் இந்த தெரிநிலை வினைமுற்று என்பது வந்து ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறும் முதன்மையாக இருக்கும் இவை யாரும் வெளிப்படுமாறு அவை அமைவதுதான் வினைமுற்று இந்த ஆறுமே அதுல வெளிப்படும் ஒரு ஒரே ஒரு வினை சொல்ல எடுத்தோம்னா அந்த சொல்லுல இருந்து நமக்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் அதுல வரும் அப்படின்னு சொல்ல வெளிப்படுமாறு வெளியில தெரியற மாறு வெளிப்படுமாறு அமைவதுதான் தெரிநிலை வினைமுற்று எனப்படும் இப்ப எடுத்துக்காட்டாக எழுதி நாள் என்பது இருக்குது அதுக்கு மலர்விழி எழுதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதி நாள் என்பது வந்து என்ன என்னதுன்னா வினைமுற்று இல்லையா இந்த வினைமுற்று இதெல்லாம் காட்டுது பாருங்க செய்பவரை காட்டுது எழுதினால் என்பதன் மூலம் அது வந்து ஒரு மாணவி எழுதுனா ஒரு பெண்பால் இல்லையா யாரோ ஒரு பெயர்ல ஒருத்தவங்க எழுதுறாங்க அதை செய்பவர் செய்பவர்னா அதை எழுதுபவர் மாணவி எழுதுறாங்க அடுத்தது இது கருவி கருவி எழுதுவதற்கு ஒரு பெண்ணும் ஒரு தாளும் தேவைப்படும் இல்லையா எழுதுகோலும் காலும் தேவைப்படும் கருவி அதுதான் அப்புறம் நிலம் என்பது ஒன்று அவள் அவள் வந்து வீட்டில் உட்கார்ந்து எழுதலாம் அல்லது பள்ளியில் உட்கார்ந்து எழுதலாம் அவள் எங்கே இருந்து எழுகின் எழுதுகின்றாளோ அந்த இடத்தை குறிக்கின்றது அதுதான் நிலம் அடுத்தது காலம் காலம் என்பது எழுதினால் என்பது என்று சொல்வதனால் இது இறந்த காலத்தை காட்டுகின்றது அதே போன்று செய் பொருள் இதுல வந்து அவ என்ன எழுதுனா என் மாணவி வந்து கவிதை எழுதுனாளா கட்டுரை எழுதுனாளா இல்ல அவ என்ன எழுதுனாள் என்பதை அதுல நம்ம ஒரு ஒரு வினைமுற்று சொல்லும் கட்டுரை எழுதினாள் அப்படின்னு சொல்லிட்டு செயல் அவளை என்ன செஞ்சுகிட்டு இருக்கா எழுதிக்கிட்டு இருக்கிறா இப்போ இந்த ஆறும் வெளிப்படுமாறு வெளியில தெரியற மாதிரி ஒரு சொல்லல நமக்கு அமைஞ்சிச்சுன்னா இது தெரிநிலை வினைமுற்று எனப்படும் இப்போ குறிப்பு வினைமுற்று நம்ம பார்க்கலாம் இதுல வந்து பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு வரும் அதாவது பெயர் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் என்று சொல்லுவோம் அல்லவா அந்த பெயர் சொற்கள் அந் அவற்றுல எதையாவது ஒன்று அடிப்படையாக கொண்டு வரும் இது காலத்தை வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் இந்த செயலை செய்கின்ற செய்பவரை மட்டும்தான் காட்டும் மற்றது எதையும் காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று பாருங்க இதற்கு உதாரணம் பார்க்கலாம் ஆஹ் இப்போ ஒரு பொருள் அப்படின்ற அந்த பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க பொன்னன் இதுல வந்து அந்த பொன் என்பது ஒரு பொருள் பொன்னன் என்ற அந்த பெயர் வந்து குறிப்பு வினைமுற்று அதுபோன்று இடம் இடம் வச்சு சொல்லணும்னா தென்னாட்டார் வடநாட்டார் இந்த மாதிரி இடத்தை குறித்து சொல்லும்போது அது என்னது குறிப்பு வினைமுற்று அடுத்தது காலத்தை கொண்டு பெயர்கள் வரும் ஆதிரான் இப்படி போது இது வந்து என்னது இதுவும் குறிப்பு வினைமுற்று அதுக்கப்புறம் சினை சினை வந்து கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சினையை குறிப்பது அது வந்து கண்ணன் சினை என்றால் உறுப்பைகளை உறுப்பு பெயர்களை குறிப்பது அதுதான் க கண்ணன் மூக்கன் இப்படி சொல்றது அதுதான் என்ன என்ன வினைமுற்றுனா குறிப்பு வினைமுற்று பண்பை அடிப்படையாக கொண்டு வருது அது வந்து கரியன் ஆஹ் சிவப்பன் இப்படி சொல்லுவோம் இல்லையா அது இப்படி வெள்ளையா வெள்ளையன் கரியன் என்று சொல்வதுதான் அந்த குணத்தை காட்டுகின்றது பண்பை காட்டுகின்றது என்ன பண்பு என்பதை காட்டுகின்றது அதே போன்று ஒருத்தர் தச்சனாக இருக்கலாம் எழுத்தனாக இருக்கலாம் அதை காட்டுவது தொழிலை காட்டுவது குறி அஹ் தொழில் குறிப்பு வினைமுற்று அதாவது தொழிலை பத்தி காட்டுறது இப்படி ஏதோ ஒன்றுல இந்த குறிப்பு வினைமுற்றுல தொழில் தொழிலை காட்டலாம் பண்பை காட்டலாம் அல்லது சினையை காட்டலாம் பொருள் இடம் காலம் இந்த நாறுல எதையோ ஒன்றை அது காட்டும் அப்படி காட்டுவதுதான் என்னது குறிப்பு வினைமுற்று இது காலத்தை எல்லாம் காட்டாது இப்ப நீங்க பொண்ணன்னு எடுத்துக்கிட்டு தென்னாட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது காலம் வந்து காட்டாது அது செய்யற செய்பவரை மட்டும்தான் அது காட்டும் வெளிப்படையாக காட்டும் செய்பவரை மட்டும்தான் இதுதான் இதுக்கு இதனாலதான் இதற்கு குறிப்பு வினைமுற்று என்று பெயர் இப்போ தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் மட்டுமல்லாமல் தெரிநிலை குறிப்பு இந்த ரெண்டு மட்டும் அல்லாமல் ஏவல் வினைமுற்று இருக்கு வியங்கோல் வினைமுற்று இருக்கு இப்போ இந்த வினைமுற்றை பற்றி ஏவல் வியங்கோ ஏவலையும் வியங்கோலையும் பற்றி பார்க்கலாம் ஏவல்னா பேர்லயே இருக்கு ஒரு ஏவுறது ஒரு வினையை செய்ய சொல்லி ஒரு வேலையை செய்ய சொல்லி ஏவுற மாதிரி ஏவுதல் ஏவுதல் தான் நமக்கு ஏவல் வினைமுற்று இப்போ படி போ என்று கட்டளை சொல்களாக இருக்கும் ஏவல்ல விதித்தல் அதுதான் ஏவல் இணைமுற்று அடுத்தது பாருங்க இந்த இப்ப மேல பாடம்படி கடைக்கு போ என்று உதாரணம் கொடுத்துருக்காங்க இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன இவ்வாறு தன் முன்னாடி உள்ள தன் முன் தன் முன்பு உள்ள ஒரு உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று எனப்படும் ஏவல் வினைமுற்று ஒருமையிலையும் வரும் பன்மையிலையும் வரும் ரெண்டு வகையிலையும் வரும் ஒருமையில சொல்லும் போது நம்ம எழுது அப்படின்னு ஒருத்தனை மட்டும் குறித்து சொல்லுவோம் இதே பண்மையில சொல்லும் போது எழுது மின் அப்படின்னு சொல்லிட்டு பண்மையில சொல்லுவோம் இப்போ அது பன்மை பண்மை ஏவல் வினைமுற்று என்று கூட இப்போ நம்ம இந்த காலத்துல நம்ம அதை சொல்றோம் அடுத்தது பாருங்கள் கால இந்த கால வழக்கில் அது இருக்குது பண்மை ஏவல் வினைமுற்று என்று அஹ் வியங்கோல் வினைமுற்று பாருங்க வியங்கோல் வினைமுற்று வந்து வாழ்த்துதல் ஒரு வாழ்த்தி வரும் வாழ்த்துதல் வைதல் வயதல்னா ஒழித்து சொல்கிறது ஒருத்தரை கெடுத்து சொல்றது கெடுத் ஒழித்தல் அடுத்தது விதித்தல் விதித்தல் என்பது கட்டளையிடுதல் கட்டளையிட்டு சொல்றது அடுத்தது ரெக்யூஸ் பண்ணுற மாதிரி வேண்டி சொல்றது இப்படி இந்த நான்கு வகையில இந்த பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் பாருங்க அதாவது வாழ்த்துதல் வைதல் விதித்தல் பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் வினைமுற்று இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் இந்த வினைமுற்று வந்து ஆஹ் நம்ம இந்த வினைமுற்றுக்கு சொன்ன அதேதான் ஐந்து பால்கள் அடுத்தது மூன்று இடம் மூன்று இடம் காட்டும் மூன்று இடத்தையும் காட்டும் ஆஹ் ஐந்து பால்களையும் காட்டும் இரண்டு திணைகளையும் காட்டும் இரு திணைகளையும் காட்டும் இதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்க ஒழிக வாழியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்ப ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம பார்க்கணும் இந்த ஏவல் வினைமுற்று வந்து முன்னிலையில் தான் வரும் நம்ம முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள ஏவுற மாதிரி சொல்லுவோம் இல்லையா கட்டளை இடற மாதிரி சொல்லுவோம் முன்னாடி இருக்கவங்கள ஏவுறது அப்போது அது முன்னிலையில் வரும் தன்மை படற்கையில் வராது அதே போன்று ஏவல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கும் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கும் இங்கே அதுக்கடுத்து கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் கட்டளைப் பொருளை மட்டும்தான் அது உணர்த்துமே தவிர வேற எதையும் அதுல உணர்த்தாது இந்த வியங்கோடுல இருக்கிற மாதிரி வாழ்த்துதல் வைதல் விதித்தல் எல்லாம் அதுல இருக்காது வெறும் கட்டளை மட்டும்தான் அதுல ஏவல்வனை முற்றுல இருக்கும் ஒருமை பன்மை வேறுபாடு அதுல இருக்கும் முன்னிலையிலையும் வரும் முன்னிலையில் தான் வரும் விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் கூட வரும் அதற்கு விகுதி இல்லாமலும் கூட வரும் இப்போ படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல வந்து விகுதி இருக்கு இப்ப போ அப்படின்னு சொன்னா அது ஒற்றை சொல்லாக இருக்கு இந்த மாதிரி பா என்றால் அது ஒற்றை சொல்லாக இருக்கு இப்படி விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும் ஏவல் வினை முற்றுல வியங்கால் வினைமுற்றுல இருதினை ஐம்பால் மூவிடங்களும் பொதுவாய் வரும் ரெண்டு தினையும் ஒரு ஐம்பால் வரும் மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும் அதுக்கப்புறம் ஒருமைப்பன்மை வேறுபாடு விட்ல அப்புறம் வாழ்த்தல் வயதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களை அது உணர்த்தும் விகுதி பெற்றுதான் வரும் அதுக்கு முடி விகுதி இருக்கும் கண்டிப்பா அதுக்கு விகுதி இருக்கும் வாழ்க ஒழிய வழியர் வாழியர் என்று இருக்கும் விகுதி பெற்று வரும் இப்போ நாம இப்போ நான்கு வினைமுற்றுகளை பாத்தீங்க என்னெல்லாம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று தெரிநிலை தெரிநிலை வினைமுற்று என்றால்னா செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறு முதன்மையாக நின்று வருவதுதான் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னா அதுல காலத்தை காட்டாமல் வெறும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்பதை பற்றி என்பதை மட்டும் காட்டும் அது குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்றுன்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதுதான் ஏவல் வினைமுற்று அது வெறும் எது மட்டும் ஒரு ஒருமைப்பன்மையில வரும் அதுக்கப்புறம் அது வந்து கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும் அதுக்கப்புறம் வியங்கோல் வினைமுற்று பார்த்தீங்க அதுல வந்து வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் என்று நான்கு வினைமுற்றுகளையும் அந்த பாடத்துல பார்த்துருக்குறோம் இப்போ தெரிந்து கொள்வோம் என்று தெரிந்து தெளிவோம் என்ற பகுதியில் பாருங்க விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது விதித்தல் என்று ஒரு நம்ம பார்த்தோம் இல்லையா வியங்கோல் வினைமுற்று என்று நம்ம பார்த்தோம்ல அதுல வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா வியங்கோல் வினைமுற்று அது வந்து மூன்று இடம் இருக்குல்ல மூன்று இடத்துல தன்மையில வராது அப்படின்னு சொல்றாங்க தன்மை இடத்துல விதித்தல் மட்டும் தன்மை இடத்துல வராது என்று சொல்கின்றார்கள் அப்புறம் இயர் அல் ஆகிய இரண்டு வீதிகள் இந்த கால வழக்குல இல்ல அது செய்யுள் வழக்குல மட்டும்தான் இருக்கு இயரும் அல்லும் முடியிற மாதிரி இருக்கின்ற வியங்கோல் வினைமுற்றுக்கள் இப்பொழுது வழக்கில் இல்லை அது வெறும் த செயுள் வழக்குல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம கற்பவை கற்றபின்னு பார்க்கலாம் வாழ்க என்னும் சொல்லை ஐந்து பால்களிலும் மூன்று இடங்களிலும் இடம் பெறுமாறு தொடர்களை அமைக்கணும் எப்படின்னா அவன் வாழ்க அப்படின்னு இருக்கு அப்புறம் அது ஆண்பாலாக கொடுத்துருக்காங்க பெண்பால்ல பாத்தீங்கன்னா அவள் வாழ்க அது பெண்பால் அவர்கள் வாழ்க அப்படி என்பது பலர் வாழ் அடுத்தது அது வாழ்க அப்படின்னா என்னது ஒன்றன் அவைகள் வாழ அவைகள் வாழ்க அப்படின்னு சொன்னா அது பலவின் பால் இப்போ இது இதே இது இங்க வந்து தன்மையில கொடுத்துருக்காங்க நாம் வாழ்க நீ இப்ப நம்ம முன்னிலையில சொல்லணும் அப்ப நீ வாழ்க என்று முன்னிலைப்படுத்தி சொல்லணும் இப்ப படற்கையில சொல்லும் போது அவர்கள் வாழ்க என்று சொல்ல வேண்டும் அடுத்தது பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது வினைமுற்று வந்து மேய்ந்தது என்பதுதான் வினைமுற்று அது முற்று பெற்றது இல்லையா மேய்ந்தது அடுத்தது பின்வருவனற்றுள் இறந்த கால வினைமுற்று இருந்தகால வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க படித்தான் என்பது இருந்த வினைமுற்று பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏவர வினைமுற்று சொல் வந்து ஓடு என்பது ஏவல் வினைமுற்று அடுத்தது பாருங்க இயற் மொழியை கொடுத்திருக்காங்க என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா வினைமுற்று என்று இருக்கும் அதுல பாருங்க சொற்கள் பொருள் மு சொற்கள்ல பொருள் முழுமை பெற்று விளங்கியும் பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்போ என்று இது வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் மங்கனத்திலும் வரும் எடுத்துக்காட்டு மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறால் மாடு மேயும் இதெல்லாம் வந்து வினைமுற்று அடுத்தது பாருங்க தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரிநிலை வினைமுற்று எவற்றையெல்லாம் காட்டும் அப்படின்னா செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமையும் தெரி தான் திருநிலை வினைமுற்று அப்புறம் வியங்கோல் வினைமுற்றுடைய விகுதிகள் யாவை என்று கேட்டிருக்காங்க அல் என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை என்று கொடுத்திருக்காங்க இந்த கட்டத்துல நமக்கு வேறுபாடுகள்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க அதை நம்ம அப்படியே ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என்று எழுதி இத அப்படியே எழுதிக்கணும் இந்த வினாக்கு ஆஹ் புத்தகத்துல முப்பத்தி எட்டாவது பக்கத்துல இருக்கு அதை அப்படியே நம்ம எழுதி கொ எழுதி கொள்ளணும் அதுக்கப்புறம் மொழியை ஆழ்க என்று அஹ் கொடுத்திருக்காங்க ஆழ்வோம் என்று இயற்கை என்னும் தலைப்பில் அமைந்த புது கவிதைகளின் ஒளிப்பதிவுகளை கேட்டு மயிலுமா இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற புது கவிதைகள் எவை எல்லாமோ அதெல்லாம் ஒளி பதிவுகள்ல நம்ம கேட்டு மயில சொல்லியிருக்காங்க அப்புறம் அஹ் கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக இயற்கையை பாதுகாப்போம் என்று அந்த இயற்கையை பற்றி பேச சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் எண்கள் அறிவோம் அதை வந்து நம்ம தமிழ் எண்களை அறிகிறது எப்படி என்பதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒண்ணு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் உள்ள எழுத்துக்களை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க பத்து வரைக்கும் உள்ளவற்றைக்கு தெரி உள்ளதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி தமிழ் எழுது என்ன எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதையே நம்ம பதினொன்னு பன்னெண்டுல இருந்து எத்தனை நம்பர் இருந்தாலும் நம்ம எழுதக்கிடலாம் ஆஹ் பாருங்க எப்படி எழுதணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு கா ரெண்டுக்கு ஊ மாதிரி போடணும் மூன்றுக்கு மா மாதிரி வரும் நான்குக்கு சா மாதிரி சா வரும் ஐந்துக்கு ரூ வரும் ஆறுக்கு சா பக்கத்துல துணக்கால் சேர்த்து வர மாதிரி சா அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஏழுக்கு வந்து ஏ ஏழுக்கு வந்து எ ஏ மட்டும் வரும் ஏழுக்கு ஏ அடுத்தது எட்டுக்கு அ அடுத்தது ஒம்பதுக்கு கூ மாதிரி வரும் ஆனால் அந்த கடைசியில் அந்த கோடு வராது ஒரு சுளியோட நிற்கும் கோடு வராது கூணி ஆனால் நம்ம சொல்லும்போது அது அதை கூன்னு சொல்லி வச்சுக்கலாம் அடுத்தது பத்து போடும்போது கா வ நம்ம கேன்னு சொன்னோம்ல அந்த ஒன்று க என்பதனால அது பக்கத்துல ஜீரோ அந்த சைபர் வந்து அப்படியே தான் வரும் அதனால கவும் சைபரும் வரும் இப்போ பூஜ்யமும் வரும் இப்போ இதுதான் வந்து பத்து இத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை மாத்தி மாத்தி ஒன்றுக்கு எதுவோ அதே பதினொன்று எழுதும் போது ரெண்டு கே போடணும் இப்படி நம்ம மாத்தி மாத்தி எழுதிக்கலாம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த தமிழ் எண்களை ஞாபகத்தில் உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு முறை இருக்கு சொல்றேன் கேளுங்க க என்பதற்கு கடையில் கடையில் க கடையில் என்பது ஊ மாதிரி வர்றதுக்கு ரெண்டுக்கு ஊ மாதிரி வருதுல உளுந்து கடையில உளுந்து வாங்கி நனைய வச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டு சாப்பிடு என்று அனைவரையும் கூப்பிடு திரும்பி சொல்கிறேன் கேளுங்க கடையில் உளுந்து வாங்கி நனைய வச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிடு என்று அனைவரையும் கூப்பிடு என்று இந்த இதை மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எழுதுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் க ங என்பதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த வரியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வண்ணமிடப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை எழுதுக உலக ஈர நில நாள் பிப்ரவரி ரெண்டு என்று கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு என்பதற்கு தமிழ் எண் எதுவோ அதை நம்ம எழுதணும் அதே மாதிரி உலக ஓசோன் ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு அதற்கும் நம்ம அந்த பதினாறு என்பதற்கு ஒன்றுக்கு க என்று தெரியும் ஆறுக்கு சாமாரி வரும் இல்லையா சாமாதிரி வரதை எழுதணும் அது ரெண்டு எழுதணும் அதே மாதிரி உலக இயற்கை நாள் அக்டோபர் மூன்று அது மாதிரி வரும் ஒரு கோடு இருக்காது உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு ஆறுக்கு அதே மாதிரி சா வரும் உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் அஞ்சு அது வந்து ரூ இப்போ உம் தமிழ் எண்களை எல்லாம் பாத்தீங்க தொடர் வகைகளை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல படிக்கலாம் நன்றி